ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பேரா படம் பண்ணுறோம். இந்த படத்தோட பேர் கொடுவா. துவாரகா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு மிகப்பெரிய பொறுச்சரவில் இந்த படத்தை பண்ணுது. ஒரு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ண ஒரு வாழ்வாதாரம், அந்த லைஃப் அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ கதைக்கு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர், ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிமாக வருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து? பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு நிறைய ஸ்கோப் இருக்கும்னு ஐ ஃபீல். அண்ட் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டோரி. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி என்டையர் ப்ராஜெக்ட். அவங்களுக்கு சொன்ன அளவு கதை என்கிட்ட சொல்லலை, பட் ஏதோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் லாட். ஸோ காலங்காத்தில் பூஜைக்கு வந்திருக்கோம், கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்கேன், கண்ணு டயர்டாக இருக்கிறது தெரியக்கூடாது வெளியில். ஸோ ஆல் தி பெஸ்ட் நிதின் சத்யா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்க வர்றாரு எங்கள் கேங்கில். ஸோ கொடுவா, ஆல் தி பெஸ்ட் டீம், பிளேஸ் ப்ரொடியூசர் சார், துவாரகா ப்ரொடக்ஷன்ஸ், மியூசிக் டைரக்டர் தரன், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஸோ நல்லா நடிங்க. ஏதாவது நடிக்கிறது டவுட் இருந்தால் நம்ம நடித்த பழைய படம் சென்னை 28லாம் பார்த்து நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஏதாவது எனக்கு ரோல் நடிக்க சான்ஸ், ஹீரோ ஃப்ரெண்டு இல்லை ஒரு வில்லன்னு இல்லை, சிங்கிங்கான காமெடியான சிங்கிங்கான ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட ஸ்ட்ரென்த் எதுன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வந்து இந்த படத்தில் நான் பாட்டு பாடுறேன், அந்த பாட்டு எப்படியும் 100 பில்லியன் வியூஸ்லாம் வரும், ஆச்சு தெரிக்க விடுறோம். ஆல் தி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ, கீப் ராக்கிங், வேலை ஆல் பண்ணுங்கள். பை. இதோ கேமராமேன் வந்துட்டார். ஓகே, என்ஜாய் என்ஜாய், ப்ளீஸ். ஹாய், நான் உங்கள் நிதின் சத்யா பேசுகிறேன். கொடுவா படத்துடைய பூஜை இன்றைக்கி லான்ச். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம், ஒரு மிக பிரம்மாண்டமான புது காலம் கதைக்கு அப்படி தான் சொல்லணும். ஒரு ராமநாதபுரம் பேஸ் பண்ண ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு அந்த ஊர் அந்த வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ண ஒரு கதை. சுரேஷ் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். கார்த்திக் நல்லமுத்து கேமரா பண்ணுறாரு, தரன் மியூசிக், எங்கிட்ட சம்யுக்தா அப்படின்னு அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயினாக லான்ச் ஆகிறாங்க. ஒரு புது டீம், ஒரு அற்புதமான டீம், ஒரு பெரிய படமாக வரும் நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துங்கள், தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சுரேஷ் சத்தையா. துவாரகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ளேஸ் கண்ணன் சார் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நிதின் சத்யா சார் வந்து ஹீரோவாக ஒரு மறுபடியும் புதுசாக வராங்க. அது வந்து கார்த்திக் நல்லமுத்து வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணுறாங்க, எடிட்டர் வந்து சாபு ஜோசப் பண்ணுறாங்க, அடுத்து வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து சுரேஷ் கலரி பண்ணுறாங்க, மியூசிக் வந்து ஸ்பெஷலாக வந்து தரன் சார் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ஒரு பேஸ் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக ராவா ஒரு மாதிரி வாழ்வியலாக ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ ஓகே, ராமநாதபுரம் பேஸ் ஸ்கிரிப்ட் கதை. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற ஆர்டிஸ்டுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆகட்டும், சொல்லுவோம் ஃபைனலாக அப்புறம். எல்லாருக்கும் வணக்கம். கொடுவா இந்த படம் பேர். சுரேஷ் அப்படின்னு ஒரு புது டைரக்டர், அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ராமநாதபுரத்தில் நடக்கிற ஒரு கதை. சந்தோஷமாக இருக்குது. பிளேஸ் கண்ணன் பிரதர், அவரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மூவி பண்ணுறேன். சச் அ வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் வெரி ஹம்பிள் ப்ரொடியூசர், என்னோடய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு இந்த படம் பண்ணுறது. நிதின் சத்யா அவர், நிதின் ப்ரோ வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவரோட அப்புறம் சம்யுக்தா அவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ இந்த டீமோடு நான் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் திஸ் மூவி டஸ் வெல் அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். நாங்கள் இப்போ கோடுவான்னு ஒரு படத்தோட பூஜைக்கு வந்திருக்கோம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணுறேன். இதோட ப்ரொடியூசர் துவாரகா ப்ரொடக்ஷன்ஸுங்கிறது பிளேஸ் கண்ணன் அவர்கள். அவர் வந்து பெரிய ஆண்டர்பிரனர். அவர் வந்து ஆரம்பத்தில் நிறைய அநாத குழந்தைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஆதரவு அளிக்கிற மாதிரி ஒரு என்ஜிஓ இது நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு சினிமாங்கிறது ஒரு பேஷன், அதனால் அவர் சினிமா ப்ரொடியூசராகி ஏற்கனவே ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இது மூணாவது படம். அதே மாதிரி டைரக்டர் வந்து புதுசு என்ன இது வரைக்கும் அறிமுகமானதில், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
நிதின் சத்யா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு வேறு பல படங்களாக ஃப்ரெண்டு. அவர் ஒரு நல்ல நடிகர். இந்த படத்துலேருந்து இன்னும் அவர் பிரைட்டாக வரணும்னு எனக்கு விரும்புகிறேன். பிளேஸ் கண்ணன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 இயர்ஸாகவே தெரியும். அதனால் எனக்கு ரொம்ப நீண்டகால நண்பர். இதில் நடிக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன். அந்த எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குடுவா இந்த திரைப்படத்தின் பூஜையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஒரு பூஜையில் உங்களெல்லாம் சந்தித்து. அதை வாய்ப்பு கொடுத்த இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் மிக்க நன்றி. இப்போது திரைப்படங்கள்லாம் இப்போது ஃபுல் ஃப்ளெஜில் ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல கதை. நிதின் சத்யா ஹீரோவாக நடிக்கிறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இதுவரை நான் பண்ணாத ரோல் அவர் இது. நிஜமாகவே நான் இதுவரைலாம் இது மாதிரி ஒரு ரோல் பண்ணதில்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டில் நானும் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களோட நல்லாசியும் தேவை. நன்றி, வணக்கம். கொடுவா படம் துவாரகா ப்ரொடக்ஷன்ஸ், எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிளேஸ் கண்ணன் அவரோட ரெண்டாவது ப்ரொடக்ஷன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அவருக்கு சினிமாவில். ஸோ நல்ல நல்ல படங்கள் நிறைய இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு அவரை விஷ் பண்ணுறேன். ஏன்னா எங்களோட குரு அப்படின்னு சொல்லலாம் பெரு எங்கள் டீம்லேயே நிதின் சத்யா. ஸோ திருப்பி வந்து ரீஎன்ட்ரி வந்து நல்ல படம், நல்ல ஸ்கிரிப்ட் இது. ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிளேஸ் கண்ணன், துவாரகா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து. இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இது எங்களோட இரண்டாவது ப்ரொடக்ஷன். இந்த படம் டைட்டில் வந்து கொடுவான்னு சொல்லி ராமநாதபுரத்தோட ஒரு கிராமத்து கதை இது. இதுக்கு நிதின் சத்யா என்னோடய அருமை நண்பர். அவர் இன்றைக்கி இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாரு. ப்ளஸ் சம்யுக்தா சண்முகம் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் வந்து சுரேஷ் சத்யா, அண்ட் கேமராமேன் வந்து காளிமுத்து அவர்கள். இது ஒரு நல்ல கதை. இது இன்றைக்கி பூஜை போட்டிருக்கோம். இது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு அடுத்த வாரத்தில் இதோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது. நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்ல நிறைய கதாபாத்திரங்கள் இதில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு என்னோட நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம துவாரகா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுடைய செகண்ட் ப்ராஜெக்ட்டு கொடுவா அப்படின்ற ஒரு படத்தோட பூஜைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து என்னுடைய நண்பன் நிதின் சத்யா அவர்கள் வந்து கதையின் நாயகனாக நடிக்கிறாரு. அவங்க கூட சம்யுக்தா நடிக்கிறாங்க. சுரேஷ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ரூரல் ஸ்டோரின்னு தான் சொல்லணும். ரொம்ப இமோஷ்னலான ஒரு நல்ல நல்ல ஃபிலிம். ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் த ஹோல் டீம் தரன் எல்லாருக்குமே வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ. ஓகே, வேறு ஏதாவது சொன்னோம் என்ன சார்? இவர் ரொம்ப நல்லவர், வல்லவர். ராமஜெயம், அதாவது வந்து இந்த படத்துக்கு வந்து பிஆர் ஒர்க்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் யுவர் டீம் அஸ் வெல் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ப்ரொடியூசர் பிளேஸ் கண்ணன் அவரும் நண்பர் தான். ஸோ ஜஸ்ட் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ நிதின் சத்யா கொஞ்சம் ஓவராக நடிப்பான் இந்த படத்தில். கொஞ்சம் கரெக்டாக வந்து டைரக்டர் சுரேஷ் அவங்க வந்து அவங்ககிட்டருந்து வேலை வாங்குவாங்க நம்புகிறேன் நான். என்னடா கரெக்டாக பார்த்துக்கியா என்ன சொல்கிறேன் கரெக்டாக பண்ணேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். சம்யுக்தா பண்ணுறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அவங்க படங்கள் அவ்வளோ பார்த்தது இதுதான் நியர்லி ஃபஸ்ட் ஃபிலிம். சம்யுக்தா அவங்களுக்கும் என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஷி இஸ் வெரி பாப்புலர் த்ரூ பிக் பாஸ். அண்ட் ஸோ இந்த படம் எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? இந்த படம் திரும்ப எப்படி நடிக்கணும்னு வந்தீங்க நீங்கள்? அது அதுபோராக பார்த்து கொடுத்தது. ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக அமைஞ்சிச்சு. சரி ஓகே, ட்ரை பண்ணலாம். எதனால் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்துட்டு எப்படி திரும்ப நடிக்க வந்தீங்க? எதுக்காக நீங்கள் வந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்காமல் வேற ஒருத்தர் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறீங்க? அவ்வளோ உஷாராக நீங்கள் எப்பவுமே சேஃப் பெட் ஆடணும். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இஸ் அ வெரி குட் ஆக்டர். நான் சென்னை 28. ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜி படத்தில் நடிச்சிருந்தோம். சார் வாங்க சார், என்ன சார்?
ஸோ அற்புதமான டீம். ஐ திங்க் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து யூனோ ப்ரொட்டாகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட் ரெண்டு பேரும் இவங்க தான் இந்த படத்தில் மெயின். ஸோ யூனோ ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லா படத்தையும் எனக்கு நிஜமாக அவர் சொன்ன போது தான் ரொம்ப சார் அந்த படத்தில் அந்த கேரக்டர் நான் தான் நீங்களாவது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேரில் பார்க்கும்போது இந்த கேரக்டர் அவர் தான் பண்ணாருங்கிறது, அதுதான் ஒரு நடிகனுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ஒரு பலம்னு சொல்லணும். அதாவது வந்து அவர் ஸ்க்ரீனில் தெரிய மாட்டார், எப்போவுமே அந்த கேரக்டர் தான் ஸ்க்ரீனில் தெரிய வைப்பார். அது அவர் பண்ண எல்லா படங்களும் ஜனகனமான சல்யூட்டு என்ன நம்ம பிச்சைக்காரன் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன ராட்சசன் தான் இன்னும் அந்த படம் பார்த்துட்டு அந்த 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 வாத்தியார் மேலே ஒரு லைட்டாக ஒரு அள்ளு விட்டு அவ்வளோ அற்புதமான ஒரு ஆக்டர். ஐ திங்க் செம்ம காம்பினேஷனாக இருக்க போகுது இந்த படம். ஐ திங்க் எல்லா சீன்லேயுமே வந்து போட்டி இருக்கும்னு நான் நம்புகிறேன். So I just want to wish the whole team all the very best. Nalla team. And thank you. அவர் முதல் படம். ஸோ அவர் பேச்சுலர் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல முன்னாடி, பேச்சுலர் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கும் என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் பிஆர் ஒர்க் பயங்கரமாக பண்ணுறேன், வெரி நைஸ் பண்ணுறேன். வணக்கம், நான் ஆடுகள முருகதாஸ் பேசுகிறேன். வாக்கர் ப்ரொடக்ஷன் வந்து நிதின் சத்யா சார் வந்து இந்த படத்தில் லீடாக பண்ணுறாரு. நானும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பாருங்கள்,